ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்காண்டினா, அதாவது இந்த ஓவராலில் வந்து செலக்ட் ஆகிட்டு இந்த மெடிக்கல்லையோ இல்லை போலீஸ் வெரிஃபிகேஷன்லையோ ரிஜெக்ட் ஆனவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. இதை வந்து அடுத்த வருஷம் 2023 பிசிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எப்படின்னா, மேல் வரைவுன்னு போட்டு காவல் மதுரை மாவட்டம் 2 நிலை காவலர் தேர்வு அப்படி போட்டு அவங்க பேரெலாம் போட்டு அவங்க அப்பா பேரை போட்டு அட்ரஸை போட்டு மருத்துவ பரிசோதனையில் உடல் தகுதியின்மை பணி நியமன தகுதியின்மை தெரிவித்தல் தொடர்பாக, அதாவது இவங்களுக்கு எப்படின்னா மெடிக்கலில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. இதே மாதிரி வந்து போலீஸ் கேஸ் சம்மந்தமாகவும் இந்த மாதிரி லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா, நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்ற டயத்தில் வந்து ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு வந்து ஸ்டேஷனில் கூப்பிட்டு வந்து லெட்டரை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எப்படின்னா, அதே மாதிரி அந்த மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அப்படியெல்லாம் பேரெலாம் போட்டு ஏஆர் எழுத்து தேர்வு வரை தேர்ச்சி பெற்ற பின் அவரது உடல் தகுதி தேர்வு குறித்து அறிவதற்காக அதற்கென அனுமதிக்கப்பட்ட அரசு மருத்துவமனை குழுவினர் வந்து இந்த மாதிரி குறைபாடு இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த காரணம் என்னென்னா, டிஃபெக்டிவ் இயர், அதாவது காதில் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த மாதிரி விதிகள் காரணமாக வந்து இந்த கண்ணிலெல்லாம் லேசர் பண்ணியிருந்தா அனுமதி இல்லைன்னுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து இந்த மாதிரி குறைபாடு காரணமாக பணி நியமனம் செய்யப்படவில்லைன்னு விவரம் தெரிவித்து அவர் கையில் வந்து இந்த லெட்டர் வந்து ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க, பெறுநர்னு போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து அவங்க வந்து இரண்டாவது மெடிக்கல் செக்கப்புக்கு வந்து போகணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி மேல்முறையீடு செய்யலாம். இதே மாதிரி தான் போலீஸ் கேஸில் உள்ளவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இவங்களுக்கு டவுட் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ வந்து எதுக்காண்டினா, இந்த மாதிரி யாருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து ரீமெடிக்கல் போட்டு பேக்லாகில் போனவங்க இருந்தாலும், அதே மாதிரி போலீஸ் கேஸ் வந்து கிளியர் பண்ணிவிட்டு போகிறவங்களாக இருந்தாலும், பேக்லாகில் போகிறவங்களாக இருந்தாலும், அல்லது வந்து இப்போ இந்த கேஸ்னால் ரிஜெக்ட் ஆனவங்களாக இருந்தாலும், கமெண்ட் பண்ணி நீங்கள் கமெண்ட்லேயே வந்து உங்களோட விஷயங்களை வந்து பரிமாற்றிக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இப்போ இவர் வந்து டவுட்டு கேட்டார், என்னால் வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டு கமெண்ட்டில் வந்து பேச வைக்க தான் முடியும். அதனால் வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் போட்டுக்கோங்க. 3552 பேர்லேருந்து 3271 பேர் தான் இப்போ வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ, அவ்வளோதான். கமெண்ட்டில் வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் பேசி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.